வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம மஷ்ரூம் மேகி பார்க்க போறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம் போய் பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிடலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோங்க, அதை ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின பிறகு 2 கேரட் பொடியை கட் பண்ணியிருக்கோங்க, அதை ஆட் பண்ணிடலாம். கேரட் 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க, பொடியை கட் பண்ணி. இப்போ அதை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ அதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ அதை வதங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வருங்க மஷ்ரூம் வந்து. இப்போ இந்த இடத்துல நம்ம தனியா பொடி சேர்த்துடலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாங்க. கேரட் மஷ்ரூம் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேகி மசாலா பேக்கெட்ல உப்பு இருக்குங்க, அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 நூடுல்ஸ் கேக்குக்கு 5 கப் தண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நூடுல்ஸை நாம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. தண்ணி சுண்டி வரும்போது நாம மேகி மசாலா பேக்கெட்டை ஆட் பண்ணிடலாங்க. நான் 4 பேக்கெட்டுமே ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 3 பேக்கெட் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ தண்ணி நல்லா கரெக்டாக சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ நாம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.